டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூடி முக்கிய ஆலோசனை. ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதம். கார்கே தலைமையில் நடந்த எதிர்க்கட்சிகள் ஆலோசனையில் முதல் முறையாக திரிணாமுல் காங்கிரஸ் பங்கேற்பு. காங்கிரசுடன் கரம் கோர்க்க மறுத்து வந்த பிஆர்எஸ் கட்சி எம்பியும் ஆலோசனையில் பங்கேற்றார். தொடங்கிய சில நிமிடங்களில் முடங்கியது நாடாளுமன்றம். எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் மக்களவை மாநிலங்களவை ஒத்திவைப்பு. माननीय सदस्य, मैं सदन गरिमा से चलाना चाहता हूं। सदन की कार्रवाई 4 बजे तक के लिए स्थगित की जाती है। கருப்பு சட்டை அணிந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்பு. ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பதாகைகளை கைகளில் ஏந்தி முழக்கம். சட்டப்பேரவைக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கருப்பு உடை அணிந்து வந்ததால் பரபரப்பு. காங்கிரஸ் போராட்டம் பற்றி தெரியாமல் அணிந்து வந்து விட்டதாக விளக்கம். புதுச்சேரியிலும் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். ராகுலுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் தீவிரமடைகிறது போராட்டம். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளுக்கு முன் மாணவர்களுக்கு மாலையில் நொறுக்கு தீனி. மக்களை தேடி மேயர் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நாளை மறுநாள் தொடங்கும் என்று தகவல். 2 ஏக்கர் நிலத்தில் சுத்தப்படுத்தும் பணி தொடக்கம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வீர வசந்தராயர் மண்டபத்தின் திருப்பணி தொடக்கம். 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணி. வேலை திட்ட பயனாளிகளுக்கான ஊதிய உயர்வு அறிவிப்பு. தினசரி ஊதியத்தில் 7 ரூபாயிலிருந்து 27 ரூபாய் வரை உயர்த்தி அறிக்கை வெளியீடு. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 1805 பதிவு. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடன் ஒன்றிய அரசு இன்று ஆலோசனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.